அதுதான் சொல்றேங்க. இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. இதை எங்கிட்ட சொல்லி சொன்னது தயாரிப்பாளர் சித்தார்த். உங்களோட நடிக்க மாட்டேன்றாரு, உங்களோட சித்தார்த் நடிக்க பயப்படுறாரு, அவர் மோடி எதிர்ப்பாளர், நீங்கள் மோடி ஆதரவாளர், அதனால் அவர் நடிக்க மாட்டேங்கிறாருன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு சார்னு எங்கள் வீட்டில் வந்து சொன்னப்ப நான் சொன்னேன். நான் வேணால் சித்தார்த் கிட்டே பேசுகிறேன், இது குழந்தைத்தனமாக இருக்குது. சித்தார்த்க்கு நம்பர் எங்கிட்ட இல்லையே, அவர் நான் இல்லைங்க. தயாரிப்பாளர் சொல்கிறார் சார், தயாரிப்பாளர் தானே எனக்கு பணம் கொடுக்குறாரு. சித்தார்த்தா எனக்கு இந்த பணம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இல்லை இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் இதை சொல்கிறேன், நான் சித்தார்த்கிட்ட பேசுகிறேன். இல்லை இல்லை சார், நானே பேசுகிறேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னை கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க, நீங்கள் கொடுக்க கொடுக்க பேசுறது. அப்போது என்ன ஆகுது, நான் வந்து மோடி வாழ்கன்னு கத்த போகிறதில்லை, அவர் மோடி ஒழுகன்னு கத்த போகிறதில்லை. நான் என் டயலாக் பேச போகிறேன், அவர் டயலாக் பேச போகிறேன். ஷார்ட்டில் வேணால் சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு எங்கே ஆரம்பத்தில் உட்காந்துருக்கேன், அந்த டைத்தில் வந்து பேசிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் மாதவனே அந்த படத்தில் மோடியோடைய ஆதரவாளர் நடிக்கிறார், மாதவனோட நடிக்கும்போது என்னோட நடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன அம்சம்? சரி சார், நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்ன தயாரிப்பாளர் எனக்கு கொடுக்குற பதில் வந்து உங்கள் கேரக்டர் மாறிப்போச்சு, எனக்கு அதுதான் பிடிக்கல. இதுதான் காரணம் சொல்லட்டும். சரி, சித்தார்த்துக்கு நடிக்க இப்போ நான் இப்போ நான் ஹீரோவாக நடிக்கும்போது ஒரு என்னோட நடித்த ஒரு கதாநாயகியை எனக்கு அம்மா வேஷத்தில் நடிக்க கூப்பிட்றாங்க, அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என்ன மாட்டேன், அது அவங்க இஷ்டம். எப்படி மாட்டேன்னு சொன்னால், ஏன் மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னா, அது அவங்க இஷ்டம், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல வந்து தயாரிப்பாளர் வந்து அவர் ஸ்டெபானாக இருக்கணும், அவர் பழியை தூக்கி சித்தார்த் மேல போறாரு. சித்தார்த் சொன்னாரா இல்லையானு இப்ப சித்தார்த் சொல்லட்டும். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, சித்தார்த் தரப்புல மறுப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கும்ல, ஒரு நிமிஷம். இப்போ ஒரு கேமராமேனோட ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் வரான்னா ரெண்டு பேரும் ஒத்துமையே இல்லாமல் ஒரு ஷாட் எடுக்க முடியாது. அதுபோல் சித்தார்த்தோடு சண்டை போட்டுக்கிட்டு எப்படியாவது சித்தார்த் படம் நடிக்கணும்னு நான் என்ன வெங்கடாஜலபதிக்கு வேண்டிட்டா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எந்த நடிகனுடைய நிழல்லையும் வளர்ந்தவனே இல்லை, நான் ஒரு சுயம்புவாக வளர்ந்தவன். ஓகே, அதனால் சித்தார்த்து என்னோட நடித்தா சித்தார்த்துக்கு ஒரு பெருமை, இல்லை அந்த பெருமை அவருக்கு இல்லைன்னு நினச்சிட்டு. மோடி எதிர்ப்பாளர்னு சித்தார்த்து சொன்னதாக அந்த தயாரிப்பாளர் சசி என்கிட்ட வந்து சொன்னார். இல்லாட்டி எனக்கு சித்தார்த்து சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேசுவார், நான் அதெல்லாம் விட்டுருவேன். இப்போ பிரகாஷ் ராஜ் கூட தான் பேசுகிறேன், அன்றைக்கி பிரகாஷ் ராஜ் பார்த்தேன், ஹலோ பிரகாஷ் எப்படி இருக்கீங்க, அவ்வளோதானே. அது அவர் கருத்து, இது என் கருத்து. எல்லாரோடையும் சண்டை போட்டு நடக்க முடியுமா? ஒரு விஷயத்த சொல்கிறேன், நம்ம சமுதாயத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாரோடையும் இணைத்து இணக்கமாக தான் இருக்கும். சித்தார்த் கொஞ்சம் ஆணவத்தில் இருக்காருன்னு சொல்ல வரீங்க, அதெல்லாம் நான் சொல்லவே வரல. சித்தார்த் எப்படி இருக்காரு, ஜாதியை குறித்து பேசும்போது இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை பற்றி பேசுனீங்க, அந்த திரைப்படம் வந்து இந்த தமிழக அரசிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. என்ன மாற்றது? அதாவது இந்த நரிக்குறவ மக்களுக்கு நேரடியாக பட்டாக்கள்லாம் வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னே இல்லைனாலும் வழங்கப்பட்டிருக்கு சார், அந்த படத்தினால வழங்கப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க சார். நடிக்கிறவர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை, அவங்களும் ஓட்டு போடுறாங்க, அவங்களும் வாழறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாருக்கும் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த படத்தினால தான் அது வழங்கப்பட்டதுன்னா அந்த படத்தில் எதுக்காக அந்த படத்தில் ஏன் அந்த கான்ட்ரவர்சி வந்தது, ஒரு வேற எதுக்கு ஜாதி அடையாளத்தில் வச்சாங்க? அப்போ உண்மையான படம்னா உண்மையாக எடுக்கணும். காவல்துறை மரணத்தை பற்றி பேசுகிறேன் சார், நீங்கள் நான் லாக்அப் டேத்தை பற்றி பேசின பிறகு தானே அது கொஞ்சம் பெரிய லாக்அப் டேத்தை பற்றி இவர் எடுத்த படம் வரலையா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ படம் வந்துருக்கு சார். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு படம் பார்த்தா அதுதான் உங்கள் மனசில் பதியும், நான் பார்த்தா என் மனசில் உங்களோட தனியாக ஆர்கியூ பண்ணால் எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருக்கும் என்ன ஜாதின்னு பார்க்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதிங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம், அதை தாண்டி நான் பூனல் போட்டிருக்கேன்னா அது எங்கள் வீட்டில் சடங்கு, அது பார்க்குறவனுக்கெல்லாம் அந்த பூனல் எடுத்து நான் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது.
அவ்வளவுதான் சிம்பிள். நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாரும் இந்தியர்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாரும் தமிழர்கள், அவ்வளவுதான் சார். அண்ணாமலையோட நடைப்பயணம் நம்ம பத்தி நிறைய பேர் விமர்சனம் இருக்கிறாங்க, உங்களோட பார்வையில் எப்படி சார் படுது? அவர் சும்மா ஏதோ சுகர் இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்காக நடக்கிற மாதிரி நடக்கிறது. கட்சியோட மாநில தலைவர் இழுந்துட்டு போட்டாங்க, அதுக்கு என்ன இப்போ அடுத்த வருஷம் மாத்திடுவாங்க. அண்ணாமலை ரொம்ப தலைவர் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நடந்துட்டு இருக்குது மணிப்பூர் விவகாரம், மணிப்பூர் விவகாரம்லாம் மே மாசமே நடந்து இதுவாயிடுச்சுங்க. அது வந்து ஒரு ஒரு விஷயமா இல்ல, இப்போ அதை பத்தி பேசியாச்சு, அதை பத்தி தீர்மானிக்க வேண்டியது, அதை பத்தி பேச. அரசியல் கட்சிகள் எப்போதுமே எந்த ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் அரசியல் ஆக்காத வரைக்கும் அது சீக்கிரம் அணைஞ்சிரும். அரசியல் ஆக்கும் போது அது இன்னும் ஊதி பெருசாக்கப்படும். அது யார் செஞ்சாலும் அதான். பக்கத்து நாடு பக்கத்து கண்ட்ரியில இருக்க சண்டை நடந்ததுன்னு இங்கிருந்து பிஸ்கெட் உணவுலாம் அனுப்பணும், நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நடக்குது. இதை பத்தி என் தமிழகம் மௌனமா இருந்திருக்கு. யார் ஏன் தமிழக என்ன மௌனமா இருந்திருக்கு? அவர் ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிருக்காரு, சிஎம் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவ்வளவுதானே.